என்ன தே சட்டி என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன கொண்டு வரே கெட் அவுட் பெருமாள் சார் உள்ள எரியுது கோலா ஒரு ஜூஸ் கொண்டு வர சொல்ல எஸ் சார் சார் வந்துரும் சார் சார் நான் கேட்டது சம்பந்தமா ஏதோ கோவப்படுற மாதிரி தெரியுது தப்பா எடுத்துக்காதீங்க நான் நம்பிக்கை இல்லாமையோ உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டோ இத கேட்கல நோ 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 அத முதல்ல சொல்லிட்டீங்களே நல்லா தான் பேசுறீங்க கரெக்ட்டா தான் கேக்குறீங்க கரெக்ட்டான வார்த்தை தான் உட்காருங்க உட்காருங்க ஏன்னா பணக்காரன் திடீர்னு இறங்கி வந்து பொண்ணு கேக்குறான்றப்போ எல்லாருக்கும் தோணதான் செய்யும் சொத்து இல்ல எங்க குடியிருக்க வாடகை வீடுதானே சொல்லு உன் லைஃப்ல இது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப கதிரேசன் அது வந்து உன் பொண்ணுக்கு என்ன சம்பளம் 12000 சொத்து வேணும்ல சார் இல்ல சார் அது வந்து நான் உன்னை கூப்பிட்டது கல்யாண விஷயம் பேசுறதுக்காக நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டியா இல்ல உங்ககிட்ட ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்களான்னு தெரியல சம்பந்தம் பேசுற இடத்துல வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்கே கதிரேசன் என்ன சார் திடீர்னு இப்படி வேற எப்படி பேசுவாங்க இந்த சொத்தை நான் எப்படி உருவாக்கின எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பேன் எத்தனை ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன் எத்தனை பேர் இதுக்காக பாடுபட்டிருப்பாங்க இதெல்லாம் தெரியுமா உனக்கு நீ கேப்ப உடனே நான் சொத்தை எழுதி வச்சிடணும் அப்படித்தானே ஐயோ அது இல்லைங்க சார் என் பையன் உன் பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டான் என் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தா கூட்டி பெருக்கிறவ எச்சு பாத்திரம் கழுவுறவ இருந்தாலும் போனா போகுது மருமகளை ஏத்துக்கோம்னு ஒரு பணக்காரன் முடிவெடுக்கிறதுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் அதெல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு பரவாயில்ல செஞ்சு பாப்போமே பையனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்போமேன்னு இறங்கி வந்தா நீ சொத்தை கேக்குற இல்ல ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க சார் நான் பொண்ண தரேன் நீ அதுக்கு பதிலா சொத்தை கொடுன்னு கேக்குறதுக்கு என்ன பேர் தெரியுமா ஐயோ என்ன பேச்சு பேசுறீங்க சார் பெருமாள் சார் இந்த மாதிரி சொத்தை வாங்கிட்டு பொண்ண கொடுக்கறதுக்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்க கூட்டி கொடுக்கறது சார் சார் என்னங்க சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க தப்புங்க சார் அப்புறம் வேற என்ன பேரு என் வீட்டுக்கு மருமகளை அனுப்பு எப்போ அனுப்ப போற எப்படி அனுப்ப போறன்னு கேட்க கூப்பிட்டேன் மேரேஜ் பேசுற நேரத்துல எக்ஸ்சேஞ்ச் பேசுற ஐயோ வேணாயா தப்பு தப்பா பேசாதீங்க வேணாயா நீ என்ன பேசுனியோ அதுக்கு விளக்கம் சொன்ன இந்த மாதிரி சொத்துக்கு பொண்ணு அனுப்புனா உன் பொண்ணுக்கு என்ன பேர் தெரியுமா ஐயா வேணாங்க ஐயா வேணா
சொல்லியா? இந்த ஐடியாவை மனசுல வச்சுக்கிட்டு தானே உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்புன? இந்த ஐடியாவை மனசுல வச்சுக்கிட்டு தானே என் பையன் கிட்ட உன் பொண்ணை பழக விட்ட? தனி ஆளுக்கிட்ட அனுப்புனா சொத்து சேர்க்க நாளாகும்னு ஒரே ஆளுக்கிட்ட பொண்ணு அனுப்பி சொத்தை மடக்கலான்னு பிளான் போட்டிருக்க. சோ உன் பொண்ண விபச்சாரம் தம்பி 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 கோவப்படாம நான் சொல்றது கேளுங்க. தம்பி தம்பி கோவப்படாம நான் சொல்றது பொறுமையா கேளுங்க. தம்பி உங்களுக்கு தெரியாது தம்பி, இவன் சாதாரண ஆள் இல்ல தம்பி, அயோக்கிய பையன், அயோக்கிய பையன். ஏன் முன்னாடி எங்க அப்பா அயோக்கிய சொல்ற? ஐயோ ஐயோ அம்மா, தம்பி உங்களுக்கு உங்களுக்கு விஷயம் தெரியல தம்பி, இந்த ஆளு ஆளா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என்ன விளையாடுட்டோம் ஐயா, சட்டை பிடிச்சிருவ நீ? இல்ல தம்பி, அவன் பொறுக்கி மாதிரி பேசுறான் தம்பி. பொறுக்கியா? எங்க இடத்துல இருந்து எங்களே பேசிட்டு இருக்கியா? வெளியே போயா. தம்பி நான் சொல்றத சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், போய் வெளியே. நான் சொல்றத சொல்லிக்கிட்டே இருக்க, போய் வெளியே. சரியா கொஞ்சம் நிறுத்து நிறுத்து, பூ கடை இருக்கு, பூ வாங்கிட்டு வந்துடுறேன். பூவா? என்ன விஷயம்? கல்யாணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் எனக்கு கத்துக்கலையா? வெள்ளிக்கிழமையானா புருஷன் பூ வாங்கிட்டு வருவான்னு எதிர்பார்ப்பாங்க, அதுக்கு தான். ஏன் அவங்களே வாங்கிக்க மாட்டாங்களா? நம்ம கையில வாங்கி தர மாதிரி ஆகுமா? நம்ம வீட்டுக்கு போறப்ப வாசல்ந்து வரவேற்கிறாங்களே, அவங்க கிட்ட வெறும் கையிட போக முடியுமா? அல்வா ஸ்வீட்லாம் சினிமால சொல்லி வச்சது, அதெல்லாம் தேவையில்ல, குறைஞ்சது பூ மட்டுமே போதும். அவங்கள மதிக்கிறோங்கிற ஒரு விஷயமே போதும். இது ஐஸ் வைக்கிறதுல ஒரு அன்புக்கும் ஒரு மரியாதைக்கும், புரியுதா? இரு வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா தேடி போனது நேரில் மாதிரி கண்ணில் பட்ட உன்னதமா தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன எதுக்காக நீ தேடுன? அர்ஜென்டா பணம் தேவைப்படுதுவா? என்ன அப்பப்ப செலவன் 100-200 வாங்குவ, சரக்கு வாங்கி நீயும் சிகாமணி மாமாவும் குடிச்சு கூத்தடிப்பீங்க. என்ன சரக்கு விலை ஏறி போச்சா? 1000-2000 கேக்குற? பாத்தியா எப்ப பார்த்தாலும் நான் தப்பா நினைக்கிறியாப்பா. இது குடிக்க இல்லை, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும், அதுக்கு தான் கேக்குறேன், கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. நம்ப முடியலையே,
உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட பணம் கேக்குறியா? பெத்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கேக்குறேன், நம்ப மாட்டேங்கிறியாப்பா? நம்ப மாட்டேன். உன் பொண்டாட்டி பேசினதுனால தான் சொல்றேன். அப்பப்ப பார்க்கும் போது அழுது புலம்பும். வீட்டை பாக்குறது இல்ல, குழந்தைக்கு ஒரு பிஸ்கெட் கூட வாங்கி கொடுக்கறது இல்லன்னு சொல்லுது. இப்ப நோ குழந்தை பாசம் பொங்குற மாதிரி வந்து கேக்குற. உண்மையே சொல்லு, நிஜமாவே குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? நிஜமாவே சொல்றேன், என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், அதுக்கு உடம்பு சரியில்லப்பா. என்னக்கா ஒரு மாதிரியா இருக்க? அப்பா திருவங்களோட அப்பா போய் பாத்துட்டாராக்கா? என்னக்காச்சு? ஒன்னும் தெரியலடா, நானும் திருவும் வெளில போயிருந்தோம். அப்ப திருவுக்கு திடீர்னு போன் பண்ணி அவரையும் அவங்க அப்பா கூப்பிட்டாரு. நான் போய் பாத்துட்டு வரேன்னு போனவர் தான். அப்பா கிட்ட இருந்தும் தகவல் இல்ல, திருக்கிட்ட இருந்தும் தகவல் இல்ல. போன் பண்ணி கேட்க வேண்டியதானக்கா? எடுத்தா தானே? ரெண்டு பேருக்குமே 10-15 தடவை பண்ணிட்டேன். சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேருமே எடுக்க மாட்டாங்க. ஏங்கா? தெரியலடா, அதான் எனக்கு பதட்டமா இருக்கு. ஏதாவது விபரீதமா நடந்திருக்குமோன்னு உள்மனசு பயப்படுதுடா. என்ன செய்யறதுன்னு தெரியல. விபரீதமா? ஏன்க்கா எப்ப பார்த்தாலும் கெட்டதே நினைச்சிட்டு இருக்க. திருவங்களுக்கு சப்போர்ட் தான் உனக்கு இருக்குல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? எதுவா இருந்தாலும் போன்ல ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அவங்க அப்பா என்ன சொன்னாரோ ஏது சொன்னாரோன்னு மனசு அடிச்சுக்குதுடா. அதான் அவங்க அப்பா அப்பதே சரின்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்னக்கா? எப்பவும் மனசுல நல்லதே நினைக்கணும், நம்பிக்கையா இருக்கணும்னு நீ தானக்கா எனக்கு சொல்லுவ. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்ப மட்டும் ஏன்க்கா கெட்டதே நினைச்சு பயப்படுற? என்னடா பண்றது, வாழ்க்கை நம்மளுக்கு அப்படித்தானே கத்து கொடுத்துருக்கு. சந்தோஷம்ன்றது நமக்கு எப்பவோ அபூர்வமா நடக்கிற ஒரு விஷயம். அதனாலதான் மனசு இப்படி பழகிடுச்சு போல இருக்கு. எங்க காலடி எடுத்து வச்சாலும் ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு மனசு கவலைப்பட பழகிடுச்சுடா. அங்க நல்லது நடக்கவும் வாய்ப்பு இருக்குல்லக்கா? அதைத்தான் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அடிக்கடி கெட்டதே பார்த்து பழகிட்டேன்ல. இல்லக்கா, நீ கவலையே படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்பா வந்து நிச்சயமா நல்ல செய்ததான் சொல்லுவார் பாரு. சரிக்கா, நான் கிரிக்கெட் அகாடமி கிளம்பணும், நான் போயிட்டு வரேன். சரிடா. சின்ன பையன், உனக்கு இருக்க பாசிட்டிவ் திங்கிங் கூட எனக்கு இல்லாம போச்சு. நீ கிளம்பு. ம், உனக்கு ஏதாச்சும் வேணுமாக்கா எடுத்து கொடுத்துட்டு போறேன். வேண்டாம், நீ கிளம்பு. ம், சரிக்கா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன். சொன்னல அதே மாதிரி நடந்துச்சா? பணக்கார வேலையை காட்டிட்டான் பாத்தியா? ஒரு வார்த்தை, நீ சொத்தை எழுதி கொடுன்னு கேட்ட, உன்னை அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. நாளைக்கு உன் பொண்ணை கொடுத்தா என்ன பாடுபடுத்துவாங்க யோசிப்பாரு. அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்கானுங்களே. அசிங்கப்படுத்தினதை விடு, அவமானம் நமக்கு என்ன புதுசா? ஆனா பொண்ணு கல்யாணம், அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. பாரு, திரும்ப திரும்ப என் பொண்ணு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல. என்னத்த சொல்ல போற? நடந்தத சொல்லு. உன் பொண்ணு புரிஞ்சுக்க போறா? இது என்ன, நீயா சண்டை வலிச்சா நடந்தது? ஒரு வார்த்தை கேட்ட அவனுங்க அடிச்சிட்டானுங்க, அவ்வளவுதானே? நாம பார்க்காத அடிதடியா, பொண்ணு வாழ்க்கை போச்சே, அதுக்கு என்ன பதில்? சொத்து கேட்காம இருந்திருந்தா எல்லாம் நல்லபடியா நடந்திருக்குமோ? நான் தான் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டேன். பாத்தியா பாத்தியா, என்ன கதிரேசா, நீ அவ கேட்ட, நான் தானே எடுத்து கொடுத்தேன், அப்போ தப்பு என் மேலதானே? அப்படி இல்லடா, கேட்டதுல எந்த தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே தப்பா இருந்தாலும் அதுக்காக என் பொண்ணு அசிங்கமா பேசணுமா? அதான் நம்ம மனசாரல. ஒண்ணுதானே, பேசிடுறா. இப்ப என்ன போச்சு? இல்லடா, அவ ரொம்ப எதிர்பார்த்தா. என் பையன் கூட அவ்வளவு ஆசையா இருந்தா, என்ன பேச முடியும்? ஆறுதலா பேச கூட வார்த்தை இல்லையடா. அதுக்காக எவ்வளவு நேரம் போனை கட் பண்ணி விட்டுட்டே இருப்ப? மறுபடியும் போன் வந்தா பேசிடுறா, எதையாச்சும் சொல்லி சமாளிச்சு பேசுறா. பாவம்லடா உன் பொண்ணு. எடுத்து பேசுறா.
அம்மாடி சொல்லுமா? அப்பா, என்ன இது? ஏன் ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டறீங்க? இல்லனா கட் பண்ணி விடுறீங்க. என்னாச்சு? திரு அங்க வந்தாரு, அவரு ஃபோன் எடுக்க மாட்டறாரு. ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. ஏதும் பிரச்சனையா? இது இல்லமா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. நான் சேராட்டோல வந்துட்டு இருந்தனா சரி கீழ இறங்கிட்டு பேசலாமேன்னு தான் கட் பண்ணி விட்டேன். அப்போ திரும்பி வந்துட்டு இருக்கீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களாப்பா? எல்லாம் ஓகே தானே? அது அங்க ஒண்ணு நடக்கலமா. என்னப்பா சொல்றீங்க? போனே அங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. பாவம், ஏதோ அவங்க முக்கியமான பிசினஸ் வேலையா இருக்கறாங்க. இப்போ மீட் பண்ணீங்களா இல்லையா? அம்மா, அதாம்மா முடியலம்மா. போனே நல்லபடியா கூப்பிட்டு உட்கார வச்சாங்க, டீ எல்லாம் கொடுத்தாங்க. அவருக்கு என்னமோ அடுத்தடுத்து வேலை வந்துகிட்டே இருக்குது. அதான் நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிட்டாருமா. அதுக்கு இவ்வளோ நேரமாப்பா? அதான் நான் சொன்னல்லம்மா, அவர் மீட்டிங்கில் இருந்தார், நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவ்வளோதாம்மா. 3 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? இது சரியாக படலப்பா. வர சொன்னது அவங்க தானே? அப்புறம் எதுக்காக இப்படி வெயிட் பண்ணி வச்சாங்க? உங்களுக்கு வேறு வேலை இருக்காதா? அவங்க வேலை அவங்களுக்கு முக்கியம்னா உங்க வேலை உங்களுக்கு முக்கியம் இல்ல? வேலை இருக்குன்னா வர வேணாம் சொல்ல வேண்டியதானே? இது ஒண்ணு சரியா படலப்பா. அம்மா அம்மா, அவங்க குறை சொல்லாதம்மா. பெரிய இடம், நிறைய பிசினஸ் பண்றவங்க. அதான் நாளைக்கு வர சொல்லிருக்காங்கல்ல, அப்ப போய் பேசிக்கலாம். கவலைப்படாத. நிஜமாவே எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஒண்ணு இல்லம்மா. ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவர்கிட்ட பேசிட்டு நான் நேரம் வீட்டுக்கு வந்துடுறேம்மா. வச்சுட்டா? டேய், என்னடா நீ பாட்டுக்கு பொய் மேலே போய் சொல்லிக்கிட்டே போகிற? உண்மையை சொன்னால் மனசு ஒடிஞ்சு போயிடுவாடா. நேரில் போய் நான் பக்குவமாக எடுத்து சொல்லிக்கிறேன். பாவண்டா உன் பொண்ணு. மனசு ரொம்ப உறுத்துதுடா. இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு நல்லதுன்னு நான் எதுவும் செஞ்சதில்லடா. மானம் மனசாட்சின்னு நானே இதை கெடுத்துட்டனோ? நான் செஞ்சது தப்பா? இதை எப்படியாவது சரி பண்ண முடியாதான்னு தோணுதுடா. சரி சரி, அதெல்லாம் விடு. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. கெட்டது விட்டதுன்னு அதை தூரம் தூக்கி போட்டு சட்டு போட்டுன்னு உன் பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளைய பாடுறா. சேச்சே, என் பொண்ணு முத தடவைய கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே அந்த திருத்தம்பியை பார்த்துதான். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். என்னோட பொண்ணு வாழ்க்கையே சிக்கலா இருக்கு. இதுல என்னத்து போய் மானரோசம் பாத்துக்கிட்டு? பேசாம திருத்தம்பி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நானே பேச போறேன். என்னடா சொல்ற? இல்ல இல்ல, அதான் சரி. பெத்த அப்ப மேல கை வச்சா எந்த பிள்ளைக்கும் கோபம் வரத்தானே செய்யும். அந்த கோபத்துல அடிச்சிட்டாரு. ஆனா அவங்க அப்பா என்ன பேசினாரு ஏது பேசினாருன்னு அவருக்கு இப்ப வரைக்கும் தெரியாதுடா. அதான் அடிச்சிட்டாரு. அதுக்காக அவங்க அப்பா என்ன பேசினாருன்னு அவர்கிட்ட சொல்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. கோபதாவம் மானரோசம் எல்லாத்தையும் விட்டு நேரில் பார்த்து பேச போறேன். நடந்ததை தெளிவாக எடுத்து சொல்ல போறேன். டேய், எதுக்குடா இந்த வேண்டாத வேலைலாம்? டேய், ஒரு அப்பனா நான் இதைத்தாண்டா பண்ணி ஆகணும். திரு ரொம்ப நல்ல பையன். இப்போ நான் உயிரோடு இருக்க காரணமே அந்த தம்பி தாண்டா. அவர்கிட்ட போய் என்னத்தை போய் கௌரவம் மானம்னு பார்த்துக்கிட்டு. அவர் படிப்பகத்தில் தான் இருப்பார். நான் அவர்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அதுக்கு இல்லடா. இல்லடா, இதான் சரி. நீ கிளம்பு, நான் படிப்பகத்துக்கு போய் தம்பியை பார்த்து பேசிட்டு வரேன். மாமா, நிச்சயமா ஆரத்தி எடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க விருப்பப்படி நடந்துகிட்டா என்ன? ஆரத்தி கரைச்சு வச்சா என்ன குறைஞ்சா போயிட போறேன். அவனை நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இதுல ஆரத்தி ஒரு கேடா? இந்த பாருமா, நான் சொன்னா கேட்கணும். சரிங்க மாமா, அதுக்கு மேல உங்க விருப்பம். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. புரியுதா?